गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषदेववरोहिणां निधये सर्वविद्याणां दक्षिणामूर्तये नमः। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். தினம் தினம் காலையில் பஞ்சாங்க குறிப்புகள் நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து எத்தனையோ பேர் இப்போ ஜோதிட வகுப்புகளில் சேர்ந்து ஜோதிடம் படிக்கிறார். அதே மாதிரி ஆன்மீகம் யோகா வகுப்புகள்லாம் பழகி இதன் மூலமாக பல பேருக்கு ஆன்மீக தகவல் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. ஆக இந்த நிகழ்ச்சிக்குண்டான அதீதமான வெற்றி உங்ககிட்ட தான் இருக்குது. ஆக இந்த நாளுக்கும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 7/10/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 21 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். மதியம் 3:14 வரை. பின்பு உத்திரம். இன்றைய திதி திரையோதசி. மதியம் 1:11 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மாத சிவராத்திரி. மாத சிவராத்திரி பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் வரக்கூடிய மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி சிவாராதனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிவ வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்று மாலை ஆலயங்களுக்கு சென்று வருது. அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்களில் போய் கிரிவலம் சென்று வருது. விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப விசேஷகரமாக நடக்கும். சில தடைகள் இருந்த காரியங்கள்லாம் தடைகள் போய் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை வாய்ப்பில் மாற்றம், வேலையில் விட்ட வேலை திருப்பி கிடைக்கிறது, அதே இடத்துல வேலைக்கு கூப்பிடுறது, வெளிநாடுக்கு செல்வது, விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதெல்லாம் தீர்ந்துடும். குடும்பத்தில் ஒன்னொன்னியங்கள் கூடி வரும். சில நேரங்களில் வருமானத்துக்கு மேலுண்டான செலவுகள் யதார்த்தமாக இருக்கிறது. அந்த செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்குண்டான விஷயங்கள் எப்படி பார்த்துறது, அதே போன்று சில முயற்சிகள் நன்மையான பலன்கள் அடைய தெய்வீக வழிபாடு தான் துணை நிற்கும்னு தெய்வ ஆராதனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில தடைகள் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள்லேருந்து மாற்றங்களாகி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நன்மையாக மாறுறதுக்குண்டான வழிபாடு முறைகளை எடுத்து பண்ணுவேன். நிச்சயம் நன்மை பலன்கள் கூடி வரும், தேடி வரும். மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, சின்ன சின்ன காரியத்திலையும் முன்னின்று ஒவ்வொரு விஷயத்தையா பார்த்து 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 பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போவில். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சியின் மூலமாக வெற்றியை நிலை நிறுத்தியே ஆகணுங்கிற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சில தடைகள் யதார்த்தமாக இருக்கும். தடைகளையும் தாண்டி வெற்றிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமான பெருமளவு உதவிகள் இருக்கும். உங்களுக்கு கொடுக்க கொடுக்க வேலைகளை பிற 4 பிரித்து கொடுத்து அவளும் இதை பயன்பெறணும்னு சொல்லி ஒவ்வொரு செயலாக எடுத்து பண்ணுவேன். சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு நன்மை பயக்கணும்னு சொல்லி அவளும் உங்கள் வேலைக்கு முடிஞ்ச வரையும் கூப்பிட்டுருப்பேன். சில நேரங்களில் அவள் உதவிகள் புரிய மாட்டாள். ஆக சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளோ தான் உதவி செஞ்சாலும் அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கடை விதித்தேன் கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டாலும் அவள் நன்மை பெறத்துக்குண்டான ஆள் இல்லைன்னு அதை அப்படியே விட்டுவேன். சகோதர சகோதரிக்காக உங்களுடைய நல்ல பல விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு தேவையான உதவிகளை எடுத்து முன்னிருந்து பண்ணுவேன். பெற்ற தாய் தந்தையருக்கு உங்களால் முடிஞ்ச நன்மையான காரியங்கள் என்னென்ன முடியுதோ, மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப செலவுகளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு தேவையான உதவிகளாக இருந்தாலும் சரி, முன்னின்று அந்த காரியத்தை செய்யறதுக்குண்டான அற்புதமான காலகட்டங்கள். ரிஷபராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா மிதுனராசி அன்பர்கள் யதார்த்தமான பேச்சு தெரியாதனமாக ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவா, இல்லை யாரையாவது பற்றி பேசிவிடுவா. சட்டுன்னு அவள் பார்த்துட்டேன்னா அந்த சம்மந்தமே இல்லாத ஆள் உங்ககிட்ட கூப்பிட்டு நீ என்னை பற்றி இப்படி சொன்னையா அப்படின்னு கேட்டுருவா. நம்ம சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்கிறது தவறான விஷயம். அதனால் பிறரை பற்றி பேசும்பொழுது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா,
அதே மாதிரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம், டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றம், அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும், முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அடுத்த நிலைக்கு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும், அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, உணவு சம்பந்தமான பேக்கரி அதே போன்று உணவு கேன்டீன் வச்சுட்டு இருக்கிறவா அதே போன்று உணவு கூடங்கள் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும், மேலும் மேலும் புதிய புதிய ஆர்டர்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில முக்கியமான விஷயங்களை மனசில் நினச்சிட்டு இருக்கேன், நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருங்காலங்களில் அதீதமான வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யாராவது ஏதேனும் ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னால் உங்கள் மனக்கசப்பாகவோ உங்கள் மன கஷ்டப்படுற அளவுக்கோ சில நேரங்கள் நீங்கள் எடுத்த முயற்சி இல்லை இது தவறுன்னு சொல்லிட்டா உடனே சட்டுன்னு கோவம் வந்துடும். இன்றைய தினத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும், சமயோஜித எண்ணங்களும் செயல்பாடுகளும் நல்ல வெற்றிகரமாக எடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு போன்ற பிரயாணங்களில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மத்தியத்துக்கு மேலே நல்ல செய்திகள் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். போஸ்டலில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, ஐடி துறையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கவா, கேமரா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிற ஒளிப்பதிவாரர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா தடைகள் இருக்கும். அந்த தடைகளை மீறி செயல்பட்டு வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு பேரே பார்த்துட்டேன் அப்படின்னா சரராசின்னு பேர். ஒரு விஷயத்தை ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி செல்லுன்றே இருப்பேன். நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேல் நல்ல பலன்கள் தேடி வரும். கணவன் மனைவி கிடையாது, அன்னோன்யங்கள் கூடி வரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. பண சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனை ஏற்பட்ட வாழ்க்கை அந்த பிரச்சனைகள் குறையும். அதே சமயத்தில் முன்னேற்றங்கள் தேடி வரும். வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், பெண்கள் மேல் படிப்புக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் மறதியினால் ஒரு பொருட்களை கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. மறதியினால் எங்கேயாவது பல வேலைகளில் இது ஒரு விஷயத்தை மறந்து எங்கேயும் வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பக்திமயமான நாள். நிறைய விஷயங்கள்லாம் நன்மையை நடக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துட்டு இருக்கு. திருமண காரியங்கள் கூடி வரும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் பேசுவேன். இன்னைக்கு இதை வச்சுக்கலாம், இதுமே இதை பண்ணிக்கலாம், இந்த பொருளாதாரத்தை எப்படி வைக்கிறது, பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். அதே சமயத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களுக்கு இருக்கும். பழைய பொருட்களை கொடுத்து புதிய ஏதேனும் பொருட்களை வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதுமாதிரி இடம் சம்பந்தமாக, தோட்ட சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வயதானவர்கள் கூட இருந்து கவனித்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அவளுக்கு ஏதேனும் அவசர உதவிகள்னால் முன்னின்று சட்டுன்னு உதவிகள் பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் குடும்பத்தில் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும், அதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவா சொல்லும்போது அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய ஸ்கெட்யூல்லாம் மாற்றி குடும்பத்துக்காக நேரத்தை செலவழித்து நல்ல பேர், நல்ல புகழ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் கன்னிராசி அன்பர்களுக்கு 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய துலாராசி என்பர்கள் இன்னைக்கு நிதானமாக யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன். அப்படி யோசிச்சு பண்ணக்கூடிய உங்களை பார்த்து நண்பர்களே பார்த்து ஆச்சரியப்படுவாள், என்னடா அது எப்பவுமே சட்டு சட்டு சட்டுன்னு வேலை செய்வா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறாளே அப்படின்னு யோசிப்பேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுவேன், நல்ல பலன்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, பூமி சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தங்கம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்பந்தமாக வெள்ளி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றங்கள் உண்டு. பல பேர் உங்களை சோதிச்சு பார்த்தாலும் உங்களுடைய
செயல்தான் வெற்றி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் தரும். ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல சில நேரங்கள்ல நமக்கு ஒரு கனவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும், ஆசை இருந்துட்டு இருக்கும், பேராசையா சில விஷயங்களை பட்டு இருப்போம். இது நடக்கல அப்படிங்கும் போது நிறைய நேரங்கள்ல கவலைகள் இருந்துட்டு இருப்போம். நடக்கலையே 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 நடக்கலையேன்னு சரியான வரையில நம்ம சிந்தனை பண்ணினோமா அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணோம்னா நமக்கே தெரியும். நம்ம வந்து சரியான சிந்தனை பண்ணோமா, அதுக்குண்டான சரியான முயற்சி எடுத்தோமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுல ஏதேனும் மிஸ்டேக் இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவன் கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதன் மூலமாக நிச்சயமா வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. வருங்காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. யாரேனும் எதையாவது பேசும் பொழுது அவ பேசுறது என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே சட்டுன்னு பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். பூமி சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறதா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, வயல் வச்சுட்டு இருக்கிறவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, இதன் மூலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுக்கு வருமானங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். புதிய புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா இருந்துருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கா, கேன்டீன் வச்சு நடத்தின்னு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் இந்த தினத்துல லாபங்களும் உண்டு, செலவுகளும் நிறைய இருந்துட்டு இருக்கும். சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் நிறைய விரயங்கள் ஆகும் பொழுது மனக்கசப்புகள் இருந்துட்டா இருக்கும். என்னடா அது இவ்வளவு சம்பாதிச்சமே இவ்வளவு விரயங்கள் ஆயின்னு இருக்கு. அதனால செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துலாம் நிச்சயம் பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், அன்னோன்யங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில இருக்கிறவா புதிய தொழிலும், தொழிலில் இருக்கிறவா தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன். அதாவது பூர்வீக சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அப்பா பண்ணிட்டு இருக்கிற தொழிலே நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கிற தொழிலே என் குழந்தைகள் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி நான் மருத்துவராக இருக்கேன், என் குழந்தையும் மருத்துவருக்கா படிக்க வச்சுட்டு இருக்கேன், இது நல்லபடியாக நடக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் கூடிய நாளாக இருக்காங்காட்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப விசேஷமான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப நாளாக இருந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்தில் கூட்டு தொழில் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. தனுராசி என்பவர்களுக்கு சில நேரங்களுக்கு செலவுகள் உண்டு, அதனால செலவை கட்டுப்படுத்துவது நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே இன்றைய தினத்துல தனம் தரும், கல்வி தரும்னு சொன்ன மாதிரி பொருளாதாரம் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சில நேரங்களில் சில முயற்சிகள் எடுத்தும் நம்ம யாரும் புரிஞ்சு கொள்ளலையே, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவ ஏத்துக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். குடும்ப சூழ்நிலை, பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சதா காலம் சிந்திச்சுட்டு இருப்பேன். கணவர், குழந்தைகள், பெண்கள் இதை சிந்திக்கிறது. கணவர் பார்த்துட்டுனா வேலை, குடும்பம், குழந்தைகள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை சிந்திக்கிறது. அதே மாதிரி படிப்பில் தடங்களானவாளுக்கு திருப்பி படிப்பறை தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கா, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கிறவாளுக்குலாம் முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட செய்திகள் காத்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். திருமண வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக மனசில் நினைச்சுட்டு இருக்கிறது நம்ம கனவுல தான் நடக்குமாட்டிருக்கு, இனிமேல் நடக்காதாட்டிருக்குன்னு நினைச்ச விஷயங்களுக்கு முன்னேற்றமாக சில செய்திகள் வரும்போது பரவாயில்லையே நம்ம நினைச்சது நடக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா திருமணம் அப்படின்னா நிறைய பெண்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஃபர்ஸ்டே சொல்லுவா, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த காரியம் வெற்றிகரமா அமையும். அதனால திருமணம் பெற்றவங்க பார்த்தா, பெரியவங்க பார்த்தா அப்படின்னு சொன்னா வேண்டான்னு சொல்றதை முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல 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 செய்திகள் காத்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் வண்டி வாகனங்கள்ல வேகமா போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். உயர்வான சிந்தனைகள், உயர்வான மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. மேல் அதிகாரியின் மூலமா பாராட்டுதல், பேர், புகழ், அந்தஸ்து, ரொம்ப நாள உழைச்ச உழைப்புக்குண்டான நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சில நேரங்களில் பிறரை பற்றி பேசும்பொழுது அவளை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பேசிக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கூட உங்கள் மனதுக்கு தெரிந்த ஆட்கள் பழகும் பொழுது அவளை பற்றி பேசினா கூட தப்பு கிடையாது. அவள் நமக்கு சம்பந்தமே இல்லை, அவளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி அவளுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் இல்லையா.
அதனால் யாரை பற்றி பேசும்பொழுதும் அவள் முன்னாடி பேசிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றியாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். எடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முடிந்த வரைக்கும் முன்னின்று எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவா, ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவா, வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் அதீதமான முன்னேற்றங்கள் தேடி வரக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு முன்னேற்றம். பட்டய படிப்பு படிச்சுருக்குவா, மேல் படிப்பு படிச்சுருக்குவா, படித்தும் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கெல்லாம் புதியதொரு வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய காரியங்கள் மனசில் நினைச்சுருக்கும், பல பல திட்டங்கள் இருக்கும். நேர காலம் தான் எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது, ஆட்கள் வேலைக்கு தான் சரியில்லை, இருந்தால் எனக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் தரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுக்கக்கூடிய முயற்சியை பிறரை நம்பி அந்த காரியத்தை செய்கிற பிறரை நம்பி செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களால் முடிஞ்ச காரியத்தை பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அதுமாதிரி வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம், விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். அன்னோன்யங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் பெறுகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். எதிர்த்து எந்த காரியத்தை போட்டி போட்டாலும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதையும் தைரியமாக செய்யும் பொழுது நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் யாரேனும் உதவின்னு கேட்டால் முன் நின்று அந்த உதவியை செய்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் உரிய நாட்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல மேஷ ராசியிலேருந்து ஆரம்பிக்க போறோம். மேஷ ராசிக்கு உரிய கிழமைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஞாயிறு, திங்கள், வியாழன். ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது இந்த கிழமைகளில் செய்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா புதன்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கடகராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் பாசிட்டிவாக இருந்துருக்கும், நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா திங்கள், செவ்வாய், வியாழன், திங்கள், செவ்வாய், வியாழன் எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக நடக்கும். துளாராசி அன்பர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக அந்த காரியம் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். விச்சயராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா திங்கள், அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, திங்கள், ஞாயிறு, வியாழன் இந்த 3 நாட்கள் வெற்றி தரும் அற்புதமான கிழமைகள். தனுர் ராசி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டானதான நாளாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான காரியங்கள் பண்ணுறதுக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகிறதுக்குண்டான அற்புதமான காலம். கும்பராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டானதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் பார்த்துட்டோம்னா திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த கிழமைகள் விசேஷகரமாக இருக்குது, இந்த கிழமைகளில் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணோம்னா நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய ஜாதகம், தசா, புக்தி இருந்துருக்கு. அதே மாதிரி அந்த நாளும் நாளுக்குண்டான நட்சத்திரங்களும் இருக்குது. ஆக கிழமைகளில் சிறந்த கிழமை உங்கள் ராசிக்கு எந்த அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும், ஒவ்வொரு புதிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரலுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோ கராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.